வணக்க மக்களே, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் முதல் சர்க்கரை நோய் வரைக்குமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு குணப்படுத்தும். மக்களே, இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய மகத்துவம் குறித்து தெரியறதே கிடையாது. ஊட்டச்சத்து மிகுந்த இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நம்மளுடைய உணவு பட்டியலில் நம்ம தவறாமல் சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? பெயருக்கு ஏற்ற மாதிரி இது இனிப்பாகவே இருக்கும். கிராமப்புறங்களில் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை ஒரு காய்கறியாக கருதி மசாலா சேர்த்து சமைக்காமல் வெறுமனே அப்படியே அவிச்சு சாப்பிடுவாங்க. காலை மாலை அப்படின்ற ரெண்டு வேலைகளுமே தின்பண்ட மாதிரி இதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் இதுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ் பல பேருக்கு தெரியலனாலும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட ஆரம்பிங்க, உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும் போது இதய நலன் உங்களுக்கு மேம்படும். மக்களே, நம்முடைய இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அதை அவிச்சு தோல் உரித்த அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கின் மீது எலுமிச்சை ஜூஸ் உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவு அருமையாக டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே எடுக்காது. இது இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கொலஸ்ட்ரால் குறையும் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது. மக்களே, கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான நார்சத்துக்கள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய உடலில் கொலஸ்ட்ரால் மீது இதை பிணைந்து கொண்டு இதை வெளியேற்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய நார்சத்து தான். இதனால் கொலஸ்ட்ராலுடைய அளவுகள் குறையும் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது. அதிலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய இந்த கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்துக்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும். பொட்டாசியம் சத்து இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கிறதால பொட்டாசியம் சத்து கிடைக்காததால என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படுமோ அது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம். நம்முடைய இதய நலனை மேம்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தம் அதாவது பிபி இருக்கு பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர் அதோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் பொட்டாசியத்துடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமான சோடியத்துடைய செயல்பாடுகளை பொட்டாசியம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு பொட்டாசியம் சத்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம். ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை சாப்பிடும் போது. இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல விட்டமின் சத்து நிறைவாக இருக்கு, குறிப்பாக விட்டமின் சி சத்து தாராளமாக கிடைக்கும். அதோட இரத்த நாள பாதிப்புகளையும் தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வாரம் ஒரு முறையாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தாராளமாக சாப்பிட்டு வரணும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. தாராளமாக சாப்பிட்டு வரலாம், அதில் எந்த விதமான பயமும் கிடையாது. பீட்டா கரோட்டின் இருந்திருக்கக்கூடியது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மக்களை. இதனால பீட்டா கரோட்டின் உங்களுக்கு கிடைக்காம போறதுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுமோ அது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் சத்து மிகுதியாக இருக்கு. இது நம்முடைய உடல்ல இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதே போல பீட்டா கரோட்டின் சத்து கேரட்டிலும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கிடைக்கும் மக்களே. நீடித்த அலர்ச்சி காரணமாகவே இதய நோய்கள் நமக்கு ஏற்படும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கு, இதனால நம்முடைய உடல்ல அலர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடியது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மக்களே. நீங்க இப்ப உருளைக்கிழங்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல தான் உங்களுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய உணவாக இது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு. ஆகையால இது என்ன பண்ணும் அப்படின்னா இது நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணும், அதாவது நம்மளுடைய பிளட்ல சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும், சுகர் லெவலை, மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதிக ரத்த சர்க்கரை அளவால் இதய நிலை நமக்கு மோசமடைய கூடும். அதனால நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கும் போது உங்களுடைய பிளட்ல சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பளிச்சின்னு கண் பார்வை உங்களுக்கு தெரியும் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது. மக்களே, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் இருந்து காணப்படுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். அதாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அந்த அளவுக்கு நிறம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இந்த பீட்டா கரோட்டின் உங்களது உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்கு ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்க பயன்படும். ஸோ அதனால் ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நீங்கள் உண்ணும்போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தருது. மேலும் பர்பிள் நிற அதாவது ஊதா நிற கிழங்குல இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஆந்தோசைனின் இருக்கு, இது உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்குது. மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்குதான் மக்களே இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ரேடிக்கல் சேதங்கள் இருந்து பாதுகாப்பதன் மூலம் இது மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞாபக
சக்தியை மேம்படுத்துகிறது அப்படின்னு கூட ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மக்களை பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய உணவு டயட்டில், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதில் உங்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வு தகவல்கள் குறிப்பிடுறாங்க. குடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விலைக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரெண்டு விதமான நார்சத்துக்களும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதிலும் கரையக்கூடிய நார்சத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, இது உங்களுடைய குடல் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெறியறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கரையாத நார்சத்துக்களும் பாக்டீரியாக்களோடு நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருந்து பாதுகாக்குது. ஒரு நாளில் 20-30 கிராம் நார்சத்து எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோயுடைய அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைப்பதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகங்களுடைய தரவுகள் சொல்லுது. புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். மக்களை சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுது. குறிப்பாக பர்பிள் நிறம், அதாவது ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசயனின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை, குடல், வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை மந்தப்படுத்துவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக தரவுகள் சொல்லுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நீங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும் போது. மக்களே, நம்மளே சொன்னது போல ஆரஞ்சு நிற கிழங்குகள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களது உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை தருது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே உங்களுக்கு நீங்கள் இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிடும்போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கலாம். இந்த ஆரோக்கிய நலனுக்காக உங்களது டயட்டில் நீங்கள் சர்க்கரை விலைக்கிழங்கை சேர்த்துக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு முறை உங்களுடைய ஊட்டச்சத்து நிபுணரோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவாதித்துக் கொள்றதோ அல்லது மருத்துவர்களை நீங்கள் அணுகிக்கிறதோ ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர், வெள்ளை அப்படின்னு கலர் கலராக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து காப்பது, கண் பார்வைக்கு நலன் தருவது, குடல் இயக்க செயல்பாடு, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துறது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, புரதம் 4 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், நார்சத்து 6.6 கிராம், கலோரி 180 கிராம் ஆகிய சத்துக்கள்லாம் இருக்கு. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, மாங்கனீசு, காப்பர், பொட்டாசியம், ஃபென்டோதியனிக் அமிலம், நியாசின் ஆகிய சத்துக்கள்லாம் இருக்குது. மக்களே, இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களது உடல் இருக்கக்கூடிய பாதி செயல்பாடுகளுக்கு தொடர்புடையது. மேலும் இந்த சர்க்கரை விலைக்கிழங்குல அதிக நார்சத்து பண்பு இருக்குது. இது உங்களுடைய குடல் இயக்க செயல்பாட்டிற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த சர்க்கரை விலைக்கிழங்குல இருக்கக்கூடிய அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகள் உங்களுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அபாயத்திலிருந்து பாதுகாக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களது டிஎன்ஏன்னு சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் வீக்கத்தை தூண்டும். சோ அதை தடுக்கிறதுக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சத்துக்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டேமேஜ் பண்ணும்போது புற்றுநோய், இதய குளறுகள் மற்றும் வயதாவதோடு தொடர்புடையதாக இருக்கு. இதனால இது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சத்துக்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.